லெசன், இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த இம்பார்ட்டன்ட் லெசனை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்படின்னா சென்டமை நம்ம நினச்சே பார்க்கக்கூடாது, சரியா? அப்படி என்ன சார் இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூமில் நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னா 5, 6, சரியா? இந்த ரெண்டு சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். 10th, 11th, 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது 12th மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா எப்படியாவது மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது, சரியா? கண்டிப்பாக உங்கள் ஆர்வம் வந்து நிறைவேறும். அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மாட்டீங்க. அப்போ தான் நம்ம கூடயே சேர்ந்து நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் பயணிக்கும் போது நல்ல காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி காலேஜில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு நம்ம நினச்சி பார்த்து ரெடியாக இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கு வந்திருக்கிறோம். 12th மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஈஸியான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இப்போ உங்களை பார்த்து யாராவது சொல்கிறாங்க, தம்பி நீ கண்டிப்பாக மேக்ஸில் சென்டம் எடுத்துருவோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் போயே சென்டம் எடுப்பேன், அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மொதல் மாற்றுங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் சென்டம் எடுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா பேத்தினாலையும் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போதுமானது, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இருக்கிற 20 ஒன்வேர்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 20 ஒன்வேர்டை நம்ம என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த 20 ஒன்வேர்டுக்கு நான் என்ன சார் பண்ணணும், ஏன்னா சென்டம் எடுக்கிறது எங்கே நமக்கு தடையாகும் அப்படின்னா ஒன்வேர்டில் கேட்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின், அதுக்கப்புறம் 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, சரியா? இந்த அதாவது ஒன்வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு 3, மொத்தம் 17 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக புக் பேக்லேருந்து வந்துடும். 3 கொஸ்டின் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் வரும். அதே மாதிரி 2 மார்க் கம்பல்சரி 1, 3 மார்க் கம்பல்சரி 1, சரியா? அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இந்த எட்டு மார்க்குக்கு நம்ம சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் சென்டம் எடுக்க முடியும். சார் நீங்கள் என்ன சார் இந்த 8 மார்க்கை பற்றி பற்றி சொல்கிறீங்க, மற்றதெல்லாம் எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 20 ஒன்வேர்டை நம்ம என்னாச்சு பார்த்தா பார்த்துடலாம். இந்த 20 ஒன்வேர்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது புக் பேக்கில் இருக்க ஒன்வேர்டை நல்லா கான்ஃபிடண்ட்டாக ஆயிடுங்க, சரியா? புக் பேக்கில் இருக்க ஒன்வேர்டு எந்த ஒன்வேர்டு கேட்டாலும் நான் இப்போ கூட நான் எழுதுறதுக்கு கரெக்டாக எழுதுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்வேர்டுக்கு முதல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தயாராகிடணும், சரியா? புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்கல்ல, அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸில் இருந்து தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க புக் பேக்கில் கூடிய சம்மரியை பாருங்கள், புக் பேக்கில் கூடிய சம்மரி, புக் பேக்கில் இருக்கக்கூடிய சம்மரியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே ஃபார்முலா ஓரியன்டாக தான் கொடுத்துப்பாங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், 2 மார்க்கில் தான் என்னச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 மார்க் 5 மார்க் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒன்வேர்டில் கேட்கும்போது 2 மார்க்குரியது மட்டும் தான் கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாகலாம் கேட்க போகிறது கிடையாது, ஈஸியாக நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ் ஒன்வேர்டு நீங்கள் பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ புக் பேக்கில் ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும் புக் பேக் ஒன்வேர்ட்ஸில். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ணி ஓகே இந்த இடத்துல வந்து 2 வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து இப்படி தான் நம்ம வந்து கீவேர்ட்ஸை செட் பண்ணி மனப்பாடம் பண்ணுவோம், சரியா? இப்போ இந்த இடத்துல 2 வந்துருக்கு அதனால ஆப்ஷன் வந்து B அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு கீவேர்ட் செட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ட்ரெண்டை தயவுசெய்து மாற்றுங்க. என்ன அப்படின்னா ஆன்சருக்கு இப்போ 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ சப்போஸ் ஆன்சர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், ஆன்சருக்கு தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீவேர்ட் செட் பண்ணுங்க. இப்போ கொஸ்டின்ல ஒரு இடத்துல 3 வந்திருக்கா, அப்போ ஆன்சர் வந்து 3 வரும் அப்படின்னு சொல்லி ஆன்சருக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் புக் பேக் ஒன்வேர்டு கேட்குறாங்க, ஆனால் புக் பேக்கில் ஆப்ஷன் A, ஆப்ஷன் B, ஆப்ஷன் C, ஆப்ஷன் D இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே கொடுக்கறது கிடையாது. இது அப்படியே என்ன பண்ணிடுறாங்கன்னா சஃபில் பண்ணி விட்டுறாங்க.
சஃபல் பண்ணி விட்டா அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்ஷனுக்கு கீவேர்ட் செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன ஆயிரும், ஆன்சர் வந்து தவறாயிரும். அதனால் ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமானது புக் பேக் ஒன்வேர்டு நம்ம படிக்கும்போது. சரியா, அப்போ 20 ஒன்வேர்டில் நீங்கள் கான்ஃபிடண்ட் ஆகிடும். சரியா, 20 ஒன்வேர்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மீதி இருக்க அந்த 70 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு நம்ம சொல்லும் போது இம்பார்ட்டன்ட் லெசன், இம்பார்ட்டன்ட் லெசன், இந்த இம்பார்ட்டன்ட் லெசனை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியல அப்படின்னா சென்டமை நம்ம நினச்சே பார்க்கக்கூடாது. சரியா, அப்படி என்ன சார் இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூமில் நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னா 5, 6. சரியா, இந்த ரெண்டு சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் வேல்யூமை நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னா 7. சரியா, அதுக்கப்புறம் 10. இந்த ரெண்டு சாப்டர் ரொம்ப முக்கியம். அப்போ இருக்கக்கூடிய 12 சாப்டரில் இந்த 4 சாப்டரையும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மோர் ஓவர் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா, முக்கியமாக 6th சாப்டர் நிறைய பேர் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த 4 க்வெஸ்சனை மட்டும் பார்த்துட்டு விட்டுறீங்க. சரியா, இருந்தாலும் எக்ஸசைஸ் 6.7லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு 5 மார்க் வந்து கேட்குறாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த 4 சாப்டர்லேருந்தும், அதாவது மினிமம் ஒரு 5 மார்க், மேக்ஸிமம் 2-3 5 மார்க் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு சாப்டர்ல 3 5 மார்க் கூட சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க சொல்லி கேட்கறாங்க. நம்ம ப்ளூ பிரிண்ட் வீடியோ கூட போட்டுப்போம், நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். சரியா, அப்ப இந்த 4 சாப்டர்லையும் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈஸியான சாப்டர்ஸ் என்ன, ஈஸியான சாப்டர்ஸ் நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி தான், மேட்ரிக்ஸ் சாப்டர். அதுக்கப்புறம் 3rd சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா, அதுக்கப்புறம் செகண்ட் வால்யூம் நீங்க எடுத்துறீங்க அப்படின்னா 8th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்சியல் டெரிவேட்டிவ். சரியா, அதுக்கப்புறம் 12th சாப்டர். இந்த 4 சாப்டருமே ரொம்ப ஈஸியான சாப்டர். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில், சரியா, பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த 4 சாப்டர்ல எப்போ க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்புறம் இந்த 4 சாப்டர்ல எப்போ க்வெஸ்சன் கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ எத்தனை சாப்டர் ஆயிடுச்சு, மொத்தம் சேர்த்து 8 சாப்டர் ஆயிடுச்சு. மீதி இருக்க 4 சாப்டருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் எக்ஸாம் டைமில் நீங்கள் பார்த்தீங்கனாவே போதுமானது. ஏன்னா அது செகண்ட் சாப்டர், 4th சாப்டர் ஃபர்ஸ்ட் வால்யூமில், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 9th சாப்டர், 11th சாப்டர். சரியா, இந்த 4 சாப்டரை நீங்கள் அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகும் போதோ இல்லை வந்து எக்ஸாம் உங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் வைப்பாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஆனால் இந்த 8 சாப்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக கம்பல்சரி, கம்பல்சரி 2 மார்க் எங்கேருந்து கேட்க போகிறாங்க, கம்பல்சரி 3 மார்க் எங்கேருந்து கேட்க போகிறாங்க, நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்ட்டு, இந்த பார்ட்டிலிருந்து கம்பல்சரி க்வெஸ்சன் கேட்டால் எல்லா பேத்துக்குமே ரொம்ப ஈஸி. சரியா, பிரச்சனையே இல்லை. 2 மார்க் கேட்டாலும் சரி, 3 மார்க் கேட்டாலும் சரி, இந்த 8 சாப்டர்லேருந்து எப்போ கேட்டாலும் ரொம்ப ஈஸி. இல்லை 9th சாப்டர் மட்டும் கூட என்ன பண்ணலாம், எல்லா பேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த 9th சாப்டர். இந்த 9th சாப்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 9th சாப்டரில் கூட செகண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஃபிடண்ட் ஆகிடலாம். சரியா, 2 மார்க் கம்பல்சரியோ 3 மார்க் கம்பல்சரியோ கேட்டால் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 9.2 எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க கூட போதுமானது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே சுற்றி சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 4 சாப்டர்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து 2 மார்க் கம்பல்சரியோ 3 மார்க் கம்பல்சரியோ கேட்டாங்க அப்படின்னா இந்த 4 சாப்டர்லேருந்து எழுதுறதுக்கு தான் பசங்க வந்து அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த 4 சாப்டரை டோட்டலாக ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சென்டம் எடுக்க முடியும். நான் பப்ளிக் எக்ஸாம் போகிறப்ப கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். இப்போயே அந்த டிப்ஸை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அதாவது என்ன டிப்ஸ் அப்படின்னா கம்பல்சரி க்வெஸ்சன் உங்களுக்கு உங்களால் அட்டனே பண்ண முடியல, தெரியவே இல்லை சார் என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு திங்கிங் இருக்கும், அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா இப்போ அதை சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்போயே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. அதை பப்ளிக் எக்ஸாம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில வீடியோஸில் நம்ம சொல்லுவோம். சரியா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் சொல்லுவோம். அதே மாதிரி சில 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41 ஏபி ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் 42 ரெண்டுமே தெரியாத க்வெஸ்சன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறையா டிப்ஸ் இருக்குது. சரியா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், கோத்ரூ பண்ண முடியும். அப்போ சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சென்டம் எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக வேணும். சரியா, இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 60 நாள் கூட இல்லை. அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரியா, நான் சொன்ன இந்த 4 சாப்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் சம்சர் டீச் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.